வணக்கம். சில்வர் சாப் செய்திகள். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலையை நள்ளிரவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிகாரிகளுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு பீடத்துடன் கூடிய 7 அடி உயர எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டது. இதனிடையே அப்பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நள்ளிரவில் எம்ஜிஆரின் சிலையை அகற்றினர். பின்னர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் வந்து எம்ஜிஆரின் சிலை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அகற்றம் செய்யப்பட்ட சிலை வருவாய் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிரேன் மூலம் மீண்டும் கொண்டுவரப்பட்ட அகற்றம் செய்த இடத்திற்கு அருகே சாலையோரமாக சிலையை வைத்துள்ளனர். சிலை அகற்றப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் எம்ஜிஆரின் முழு வெண்கல சிலையை அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளதாகவும், மேலும் மீண்டும் சிலை நிறுவவில்லை என்றால் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அன்பழகன் தெரிவித்தார். சந்திரபிரியங்கா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிருப்தியில் இருந்த காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் புதுச்சேரி அப்பா பைத்தியசாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமியுடன் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சந்திரபிரியங்கா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதேபோல் காரைக்கால் வடக்கு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருமுருகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மேலும் கட்சியின் மூத்த நிர்வாகியான திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் பிரியங்காவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் திருமுருகன் அதிருப்தியில் இருந்தார். மேலும் சட்டமன்ற கூட்டம், அரசு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் புறக்கணித்து வந்தார். இதனிடையே 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி திருமுருகனுக்கு உறுதியளித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் அமைச்சர் சந்திரபிரியங்கா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இரவு புதுச்சேரி திலாஸ்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசாமி கோவிலின் அதிருப்தியில் இருந்த காரைக்கால் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் முதல்வருடன் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகனுக்கு எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார். காரைக்காலை சேர்ந்த சந்திரபிரியங்கா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிருப்தியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் முதல்வரை சந்தித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திருமுருகனுக்கு அமைச்சர் பதவியை வழங்க உள்ளதாக முதல்வரின் நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. புதுவை விவசாயிகளுக்கு மானியத்தில் வேளாண் உபகரணங்களை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகளுக்கு நலத்துறை கூடுதல் வேளாண் மூலம் மத்திய செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தேசிய அரசின் பல்வேறு இயக்குநர் அலுவலகத்தின் தோட்டக்கலை இயக்க திட்ட துணை கூறு திட்டங்களில் ஒன்றுதான் தோட்டக்கலை இயந்திரமாக்கல். மூலமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த தோட்டக்கலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மானிய விலையில் பேட்டரியினால் விசைத்தெளிப்பான் வழங்க வேண்டி விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டது. சமுதாய தணிக்கையின் சுமார் ரூபாய் 14.70 லட்சத்திற்கு அரசின் ஒப்புதல் பேட்டரியினால் பெறப்பட்டது. இதன் அடிப்படையில் இயங்கும் 500 விசைத்தெளிப்பான்கள் தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு முதல்வர் வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி அரசு வேளாண் துறையில் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், களை எடுக்கும் ட்ரில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம், மேம்படுத்தப்பட்ட இயந்திரம் மற்றும் உபகரணங்களை வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் SMAM திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ரூபாய் 2.24 கோடி பெறப்பட்டுள்ளது. இதுவரை புதுவை பிராந்தியத்தை சேர்ந்த 57 பயனாளிகளுக்கு மானியத்தில் இயந்திரங்கள், உபகரணங்கள் வாங்க ரூபாய் 1.10 கோடிக்கு ஒப்புதல் ஆணை வழங்கப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வேளாண் உபகரணங்களை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், வேளாண் இயக்குநர் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெண் அமைச்சர் கூறிய புகாரை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய வைத்திலிங்கம், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்து வாங்குவதற்கான எந்த அக்கறையும் இல்லை என்றும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி 6 மாதம் கழித்துதான் ஆளுநருக்கு சென்ற பிறகு அந்த கோப்பு டெல்லிக்கு சென்ற போது எந்த அமைச்சரும் டெல்லிக்கு சென்று அழுத்தம் கொடுக்கவில்லை. மேலும் அடுத்த 2 வருடத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்பாரா என்றால் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அவர், நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு கொடுத்து அதை நிறைவேற்றுவோம் என கூறும் பாஜக கூட்டணி அரசில் உள்ள பெண் அமைச்சரை நீக்கியது ஆணாதிக்க ஆட்சி நடக்கின்றது என்றும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பாஜக செய்யும் ஏமாற்று வேலை என்பதை பெண் அமைச்சர் ராஜினாமா செய்ததன் மூலம் உறுதியாகியுள்ளதாகவும் அமைச்சர் கூறிய குற்றச்சாட்டுக்கு முதல்வர் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும், இல்லையெனில் அவர் கூறிய புகார் உண்மையாகும் என்றும், அவர் ஒரு பெண் என்ற முறையில் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஆதரவளிக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, 4 நாட்களுக்கு முன்பு ஆளுநரை சந்தித்து அமைச்சர் சந்திரபிரியங்காவை நீக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்து அது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அதற்கான அனுமதி நேற்று காலையில் கிடைத்ததன் நிலையில்தான் தகவலறிந்த அமைச்சர் சந்திரபிரியங்கா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என விளக்கம் அளித்த நாராயணசாமி, முதலில் டிஸ்மிஸ் செய்ய வேண்டியது முதல்வர் ரங்கசாமியை தான் என்ற அவர், தலித் பெண் அமைச்சரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்துள்ளார்கள். பெண் அமைச்சர் கூறிய புகார் குறித்து முதல்வர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் நாராயணசாமி வலியுறுத்தினார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை இந்தியாவில் உள்ள பல மாநிலத்திலிருந்து வேலூர் APCA ட்ரைனிங் சென்டரில் பயிற்சி பெறும் கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் புதுவை சட்டக்கல்லூரி 5ஆம் ஆண்டு மாணவர்கள் என 70க்கும் மேற்பட்டவர் புதுவை மத்திய சிறையை பார்வையிட்டு பயிற்சி பெற்றனர். புதுவை மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த சிறைத்துறையானது யோகா, மெடிடேஷன், டான்ஸ், மியூசிக், ஆர்ட், தெரப்பி, கைவினை பயிற்சி, காலணி தயாரித்தல், ஆடு, மாடு, முயல், கோழி வகைகள், ஜெயில் ரேடியோ மற்றும் இயற்கை விவசாயம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை சிறைத்துறை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இவற்றை எவ்வாறு செயல்படுத்தியுள்ளனர் எனவும் மற்றும் சிறைவாசிகளை எவ்வாறு கையாளுகின்றனர் என்பதனையும் ஆய்வு செய்தனர். அவர்களுக்கு சிறை நிர்வாகத்தின் செயல்பாடுகளை சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விரிவாக எடுத்து உரைத்தனர். தொடர்ந்து சிறைத்துறை IG பேசும் பொழுது, சிறையில் சிறைவாசிகளை கையாள்வது என்பது சவாலானதாகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் காணப்படுவர். அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும், சிறைச்சாலை என்பது ஒரு கல்வி சாலையாக திகழ வேண்டும் என்றும், மேலும் கடந்த பல வருடங்களில் சீர்திருத்தப்பட்ட தண்டனை சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய புதுவை அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டு, அவ்வாறு விடுதலையான ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் எவரும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் அவர்கள் சிறையில் கற்றுக்கொண்ட தொழிலை வெளியே செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வேலூர் APCA விரிவுரையாளர் அன்சர் மற்றும் சட்டக்கல்லூரி விரிவுரையாளர் வரதராஜ் மற்றும் சசி பிரபா உடனிருந்தனர். புதுவையிலிருந்து வில்லியனூர் மாதா கோவிலுக்கு ஆண்டுதோறும் செல்லும் பரிகார பாத யாத்திரை வருகின்ற 14ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு துவங்கவிருப்பதாக பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் தூய லூர்தானை திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுவையை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாபெரும் புயல் தாக்கவிருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருந்தனர். புயல் கரையை கடக்கும் போது புதுவையில் பேரழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் மக்கள் என்ன நடக்கப் போகிறதோ என பயத்தில் அஞ்சி நடுங்கினர். இதுபோன்ற சூழ்நிலையில் அப்போதைய புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயரான வெண்மணி செல்வநாதர் ஆண்டகை, புயலின் ஓரப்பிடியில் இருந்து புதுவை மக்களை காப்பாற்ற வில்லியனூர் மாதாவிடம் ஜெபிக்கும்படி அழைப்பு விடுத்தார். புயலின் பாதிப்பிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டால் புதுவை நகர மக்கள் வில்லியனூருக்கு பாத யாத்திரையாக சென்று அன்னைக்கு நன்றி கூறுவோம் என்று வாக்கு கொடுத்தனர். இதனையடுத்து மக்கள் பக்தியுடன் மாதாவிடம் ஜெபித்ததன் பயனாக புதுவையில் புயல் கரையை கடக்காமல் வேறு இடத்திற்கு சென்றது. இதனால் பேராயர் வெண்மணி செல்வநாதர் ஆண்டகை தலைமையில் கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பாத யாத்திரை நடத்தப்பட்டது. இதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நன்றி பாத யாத்திரை பரிகார பாத யாத்திரையாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2ஆவது சனிக்கிழமை அன்று மழையிலும் வெயிலிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 45வது பரிகார பாத யாத்திரை வருகிற 14ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு புதுவை மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராகினி மாதா பேராலயத்திலிருந்து துவங்குகிறது. இதனை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி துவக்கி வைக்க தேர்பவனியை பேராலய பங்கு தந்தை ரொசோரியோ ஆச்சரிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு வெள்ளையனூர் மாதா திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள அருள்நிறை ஆலயத்தில் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் கூட்டு பரிகார திருப்பலி நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் தலைமையில் புனித லூர்தன்னை உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு, பங்கு பேரவையினர், அருட்சகோதரிகள், இளைஞர்கள் மற்றும் இறை மக்கள் செய்து வருகின்றனர். சந்திரபிரியங்கா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் அவர் துறைகளை சரிவர கவனிக்காத காரணத்தால் முதல்வர் ரங்கசாமி அவரை கடந்த வாரமே பதவி நீக்கம் செய்துவிட்டார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் சந்திரபிரியங்கா ராஜினாமா செய்தது குறித்து விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திரபிரியங்கா நேற்று முன்தினம் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் ஆளும் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடிதம் மூலம் அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே ஜாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்ததாக கூறியிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளும் ஆளும் அரசு மீதும் முதலமைச்சர் ரங்கசாமி மீதும் பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் சந்திரபிரியங்கா ராஜினாமா குறித்து விளக்கம் அளித்த புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திரபிரியங்கா தனது துறைகளை சரிவர கவனிக்காததால் கடந்த வாரமே முதலமைச்சர் ரங்கசாமி அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அதற்கான கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் கொடுத்ததாகவும் இதனை அறிந்து கொண்ட அமைச்சர் சந்திரபிரியங்கா ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சந்திரபிரியங்கா ராஜினாமா செய்யவில்லை, அவரது செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினாலேயே அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து சந்திரபிரியங்காவின் புகாருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் அரசு மீது வைக்கும் குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்த சபாநாயகர் செல்வம், 234 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழகத்தில் ஒரு தலித் அமைச்சர் மட்டுமே இருப்பதாகவும், ஆனால் 30 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்ட புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை சபாநாயகர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக உள்ளதாகவும், எனவே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சந்திரபிரியங்கா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது குறித்த விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். அமைச்சர் சந்திரபிரியங்கா ராஜினாமா செய்துள்ள நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் தற்போது இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என ஆளும் அரசு முடிவு செய்துள்ளதாக சட்டப்பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரிவாக்க நடவடிக்கையில் ராயலோக் பர்னிச்சர் புதுச்சேரியில் 161வது விற்பனையகத்தை துவங்கியுள்ளது. ராயலோக் பர்னிச்சர் இந்தியாவில் பிரபலமான பிராண்டுகளின் முன்னோடி நிறுவனமாகும். இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது கிளை விரிவாக்கத்தை அதிகரிக்கும் நோக்கில் புதுச்சேரியில் புதிய கிளையை துவங்கியுள்ளது. இந்நிறுவனம் தொடங்கும் 161வது கிளை இதுவாகும். இந்த நிறுவனத்தின் பெயரை மேலும் பிரபலப்படுத்தவும் சந்தையில் நிறுவன தயாரிப்புகள் விற்பனையை அதிகரிக்கவும் உதவும் பிரம்மாண்டமான தொடக்க விழா ராயலோக் இன்கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் விஜய் சுப்பிரமணியம் மற்றும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மதன் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விரிவாக்க நடவடிக்கையானது நிறுவனத்தின் உயர்தர பர்னிச்சர் தயாரிப்புகள் மற்றும் இத்துறை சார்ந்த தீர்வுகளை கட்டுப்படியாகும் விலையில் தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்க செய்யும் ராயலோக் நிறுவனத்தின் பிரதான நோக்கத்தை நிறைவேற்ற துணை புரியும். மாபெரும் தொடக்க விழா நிகழ்வில் ராயலோக் நிறுவன உறுப்பினர்கள், குறிப்பாக பிரசாந்த் எஸ்கேடியன் தலைவர் விற்பனை பிரிவு, லியோ ஜோசப் மற்றும் ஜெரார்ட் நிஷாந்த் சென்னை பிரிவின் தலைவர்களும் பங்கேற்றனர். அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் தொடக்க விழா நிகழ்வில் பங்கேற்றனர். கேரள பாரம்பரிய இசையான சண்டமீளம் இசை முழங்க நிகழ்வில் நிறுவன தலைவர் மற்றும் விற்பனை பிரிவின் தலைவர்கள், விருந்தினர்கள் ஆகியோர் பங்கேற்க தொடக்க விழா நடைபெற்றது. நிறுவனத்தின் புதிய தொடக்கமாக அமைந்த இவ்விழாவிற்கு வருகை தந்த விருந்தினர்கள் மிகவும் அன்புடன் உபசரிக்கப்பட்டனர். சுமார் 16,000 சதுர அடி பரப்பரப்பில் பிரம்மாண்டமாக அமைந்த இந்த விற்பனையகம் ஒவ்வொரு குடும்பத்தினர் மற்றும் வீட்டின் தேவைகளுக்கேற்ற பர்னிச்சர்களை வழங்குவதை உறுதி செய்வதாக பல்வேறு தயாரிப்புகளை காட்சிப்படுத்த இருந்தது. வீட்டின் வரவேற்புரை, படுக்கை அறை, உணவருந்துமிடம் உள்ளிட்ட பல தேவைகளுக்கான பர்னிச்சர்களும் இங்கு இடம்பெற்றிருந்தன. பாரம்பரிய மரபு மாறாமல் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த பல்வேறு தயாரிப்புகளை ராயலோக் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு தயாரித்து இங்கு காட்சிப்படுத்த இருந்தது. குறிப்பாக பிரம்மாண்டமான வரவேற்புரை, சோஃபாக்கள், சௌகரியமான உற்சாகத்தை அளிக்க கட்டில், நவீன வடிவமைப்பிலான டைனிங் டேபிள் மற்றும் நாற்காலிகள், சிறிது நேரம் சௌகரியமாக உறங்க உதவும் ரெக்லனர்ஸ், உயர்தரத்திலான தரை விரிப்புகள், வீட்டில் உள் அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தும் இங்கு கிடைக்கும். புதுச்சேரியில் இந்நிறுவனம் தொடங்கும் இரண்டாவது விற்பனையகம் இதுவாகும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் இந்நிறுவனத்தின் விற்பனையகம் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. தொடக்க விழாவில் ராயலோக் நிறுவன தலைவர் விஜய் சுப்பிரமணியம் பேசியதாவது: ராயலோக் நிறுவன குழுவிற்கு இன்றைய தினம் ஒரு மகத்தான நாளாகும். நமது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை குறிக்கும் விதமாக இந்த விரிவாக்க நடவடிக்கை அமைந்துள்ளது. இதன் வெளிப்பாடாக 161வது விற்பனையகம் தொடங்கப்பட்டுள்ளது. நமக்குள்ள உற்சாகத்திற்கு எந்த எல்லையும் கிடையாது. தமிழகத்தில் நமது விரிவாக்க நடவடிக்கைகளே அதற்கு உதாரணம். தற்போது பாண்டிச்சேரியில் இரண்டாவது கிளை தொடங்கப்படுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பர்னிச்சர்களை கட்டுப்படி ஆகும் விலையில் அளிக்க வேண்டும் என்பதில் ராயலோக் நிறுவனத்தின் பொறுப்புணர்வு மேலும் அதிகரித்துள்ளது. இங்குள்ள வாடிக்கையாளர்களுக்கு சேவையாற்றுவதை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளோம். வாடிக்கையாளர்கள் தங்களது கனவு இல்லத்திற்கு தேவையான பர்னிச்சர்களை வாங்கி அவர்கள் கனவு மேம்பட இது உதவும் என்றார். நான் நல்லவர் என யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். தலித் மற்றும் மகளிரை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் கட்சி நேற்று குற்றம் சாட்டியது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கண்டித்தனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 முன்னாள் முதலமைச்சர்களும் என்ஆர் காங்கிரஸ் தலித்துக்கு துரோகம் செய்து விட்டதாக கூறியுள்ளனர். புதுவையில் 40 ஆண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் எத்தனையோ துரோகத்தை அவர்கள் செய்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என தொடர்ந்து ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். அவதூறை ஆதாரமின்றி பரப்பி வருகின்றனர். இதனை எழுவு வீட்டில் அழுவது போல் காங்கிரசார் செய்தியாளர்களிடம் ஆதாரமின்றி தினமும் அரசு மீது புகார் கூறி வருகின்றனர் என கூறினார். சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டது ஏன், ஜாதி பாலின ரீதியில் துன்புறுத்தப்பட்டதாக புகார் கூறியுள்ளாரே என பரவலாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதலமைச்சரும் ஒரு அமைச்சரை நியமிக்கவும் நீக்கவும் முழு உரிமை உள்ளது. அதற்கான காரணத்தை கூற வேண்டிய அவசியம் இல்லை. சந்திர பிரியங்கா தனிப்பட்ட யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. பொதுவாக பாலின தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறியுள்ளார். இதற்கு எப்படி பதிலளிக்க முடியும்? குறிப்பிட்ட ஒருவர் மீது குற்றம் சாட்டினால் அதற்கு பதிலளிக்கலாம் என தெரிவித்தார். புகாருக்கு நான் நல்லவர் என யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களது முதலமைச்சருக்கு இல்லை. மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று லட்சுமி நாராயணன் பதிலளித்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகைக்கான திட்டத்தினை காலாப்பட்டு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக வழங்கப்படும் முதலமைச்சரின் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணையை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் கதிர்காமம் மற்றும் இந்திராநகர் தொகுதி செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்புரையாற்றினார். மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அதிமுக சார்பில் கதிர்காமம் மற்றும் இந்திராநகர் தொகுதி செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் தொகுதி கழக செயலாளர் வேலவன் தலைமையில் வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தின் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படாத திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களான OPS உள்ளிட்ட 3 பேரின் செயல்பாடு உள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் ஒரு மாண்புமிக்க சட்டப்பேரவைத் தலைவராக செயல்படாமல் ஒரு தனியார் நிறுவன கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் போல் அவர் செயல்பாடு உள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் பொறுப்புகளை முடிவு செய்யும் அதிகாரம் கழக பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு. சட்டமன்ற கட்சித் தலைவரின் கடித உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டியது சபாநாயகரின் கடமையாகும். இது தொடர்பாக தமிழக சபாநாயகரின் செயல்பாடு சர்வாதிகாரமானதாக உள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.